ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकरो मुनिमध्यमम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परा मङ्गलेडुमजिल्पुडिसूडयुत्तियन्नुं मणिनगरत्तुलकनित्यं विळक्कुं ज्योति விண்டவீரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகரு திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக்கானு நாளே கம்பனின் காவிய நாயகன் ராமபிரானுடைய சரித்திரத்தை கவி சக்கரவர்த்தி கம்பனுடைய ராமகாதை 12,000 பாடலுக்கு மேலே அற்புதமாக தமிழுக்கு தந்திருக்கிறான். தமிழ் கொடையாக அதிலே யுத்த காண்டத்திலே கும்பகர்ணன் எழுந்தான் என்ற தலைப்பிலே இன்றைய தினம் நாம் அனுபவிக்கிறோம். கும்பகர்ணன் கும்பத்தை போன்ற காதை உடையவன் என்ற காரணத்தை என்று சொல்லுகிறார்கள். அவனை இன்று நாம் சந்திக்க இருக்கிறோம். அதற்கு முன்னாலே ராவணன் மிக உயரத்திலே உச்சத்திலே இருந்தவன் இப்பொழுது கலக்கத்திலே இருக்கிறான். பூதளம் என்னும் நங்கை தன்னையே நோக்கி பொக்கான் என்று பார்த்தோம். ராவணன் தன் மாளிகைக்கு வந்து மிகுந்த கவலையோடு இருக்கிறார். எதிரே மாளியவான் பாட்டன் எப்படி ராவணன் வருந்துகிறான் என்பதை கம்பன் அழகாக சொல்லுகிறார். வானகும் மண்ணும் எல்லாம் நெடுவ இரத்தோளான் நான் நகு பகைவர் எல்லாம் நகுவர் என்று அதற்கு நானான் வேல் நகு நெடுங்கண் செவ்வாய் மில்லியல் மிதிலை வந்த ஜானகி நகுவள் என்றே நானத்தான் சம்புகின்றான் ஜானகி நகுவள் என்றே. இதுவரை பெருமையாக வாழ்ந்தவன் பெருமிதமாக வாழ்ந்தவன் வானவர்கள் சிரிக்கிறார்கள் கவலை இல்லை. மண்ணிலே உள்ள மக்களெல்லாம் சிரிக்கிறார்கள் கவலை இல்லை. இவன் எந்தெந்த தேவர்களை எல்லாம் வெற்றி கொண்டானோ அவைகளெல்லாம் இப்போது சிரிக்கிறார்கள் கவலை இல்லை. ஆனால் சீதை சிரிப்பாளே, எப்படிப்பட்ட சீதையாம்! வேல் நகு நெடுங்கள், அருமையான கம்பன். வீரனாகிய ராவணன் சீதையை பற்றி நினைக்கும் பொழுது வேல் நகு நெடுங்கள், வேல் விழி வீச்சின் மின்னலினால் நிலை மாறி நின்றேன். ஒரு கவிஞன் சொல்லுகிறான் தன் காதலினுடைய வேல் விழி வீச்சு என்றான். அப்படி வேல் நகு நெடுங்கண் கொண்டவள், செவ்வாய் கொண்டவள், மெல்லியள் மிதிலை வந்த ஜானகி நகுவள் என்றே உள்ளத்தால் சாம்புகின்றான். பாட்டலிடத்திலே தான் பட்ட பாட்டை சொல்லுகிறான். ராமனுடைய பானம் இருக்கிறதே, தீயையும் தீக்கும், செல்லும் திசையையும் தீக்கும், சொல்லும் வாயையும் தீக்கும், முன்னின் மனத்தையும் தீக்கும், நெருவை பிளக்கும் என்றால், மின்கடந்து ஏகும் என்றால், பாரினை உருவும் என்றால், கடல்களை பருகும் என்றால், கடல்கள் இல்லையே என்கிறான். அனந்த கோடி மேரு விண்ணு மண்ணு கடல் வேண்டும் என்கிறான். அந்த ராமபானம் எப்படி இருக்குது தெரியுமா? உற்பத்தி அயனே ஒக்கும், ஓடும் போதே ஒக்கும், கற்பத்தின் மரணே ஒக்கும், பகைஞரை கலந்த காலை சிற்பத்தின் நம்மால் பேச சிறியவோ என்னை தீர கற்பத்தை துடைத்தது என்றால் பிரிதொரு சான்று உண்டோ என் கர்வத்தையே அடக்கி விட்டதப்பா. பிரமனை போல அமைதியாக வருகிறது. ஓடும்போது அரியை போல இருக்கிறது மகன் என்று ஒரு பொருள்.
அழிக்கும் பொழுது அரணை போல இருக்கிறது. அந்த பானமே திரிமூர்த்தி சம்ஹாரமாக இருக்கு, திரிமூர்த்தி சொரூபமாக இருக்க. ராம பானம் எப்படி வரும் தெரியவில்லையே, எந்த பக்கம் வருகிறது தெரிந்தால் தானே திருப்பி தாக்க முடியும். குடக்கதோ குணக்கதேயோ கோலத்தின் பாலதேயோ தடத்த பேர் உலகத்தேயோ விசும்பதோ எங்கும் தானோ வடக்கதோ தெற்கதோ என்று உணர்ந்திலும் மனிதன் வல்வில் இடத்ததோ வளர்த்ததோ என்று உணர்ந்திலே யானுமின்மி. குரங்கின் மேலே ஆஞ்சநேயன் மேலே அவன் தோழியை அமர்ந்திருக்கிறான். ஆனால் கூற்றையே ஊர்கின்றானோ, யமன் கூட வருவது மாதிரி இருக்கிறது. பக்கத்திலே மகோதரன் இருக்கிறான், அவன் கவலைப்படாதீர்கள், வென்றவர் தோற்பதும் தோற்பது வெல்வதும் படையிலே இயற்கை, சண்டையிலே இயற்கை. இப்படியாக வீரர்களெல்லாம் ராவனுக்கு உற்சாகப்படுத்த ராவணன் கும்பகர்ணனை எழுப்பச் சொல்லுகிறான். குன்றினும் உயர்ந்த தோளான் கொற்றமா கோவில் புக்கா, பெரிய அவனுடைய மாளிகையே இருப்பதே உயர்ந்த மாளிகை. அங்கே செல்லுகிறார்கள். உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் கரங்கு போல வில் பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்துறங்குவாய். உலக்கையாலே குத்துகிறார்களாம், உலக்கை பாட்டு. கும்பகர்ணன் எழுப்ப முடிய காதை கடிக்கிறார்கள், காதிலே தண்ணீர் ஊற்றுகிறார்கள், யானையை மேலே பார்த்துகிறார்கள், என்னென்னமோ செய்கிறார்கள். கும்பகர்ணன் எழுப்பு, உறங்குகின்ற கும்பகர்ணன் உங்கள் மாய வாழ்வேலாம் இறங்குகின்ற உங்கள் வாழ்வு முடிய போகிறது. கரங்கு போலவில் பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனிக்கிறந்துறங்குவாய். இங்கே உறங்க வேண்டாம், இனிமேல் அந்த உலகத்திலே போய் உறங்கலாம் என்று சொல்லுகிறார்கள். இப்படி எழுப்பியும் எழுந்திருக்காதனாலே ஐயா எப்படி எழுப்புவது என்று கேட்டபொழுது, இடைபெறா இளையானை இணையானி மணிநெழுந்தோர் படைபெயரா வரும்போதும் பதையாத உடம்பானி மலைபெயரா சூளத்தால் மழுவால் கொண்டு எரிந்தாலும் தொலைபெயரா துயிலானை துயிலெழுப்பிக் கொளர்க எப்படியா எழுப்பி வாருங்கள் என்கிறார். மெதுவாக எழுப்புகிறார்கள். கும்பகர்ணன் எழுந்து விட்டார். விண்ணினை இடரும் விசும்பினை நிறைக்கும் மேனி கண்ணெனும் அவையிரண்டும் கடல்களின் பெரியதாகும். எண்ணினும் பெரிய நான் அலங்கையர் வேந்தன் பின்னோன் மண்ணினை அளந்து நின்ற மாலென வளர்ந்து நின்றான். கண்கள் கடற்படுகிறதாம், எழுந்தவுடனே தலையானது விண்ணை தொடுகிறதாம், உடம்பாண்டு விசும்பினை நிறைக்கிறதாம். மெதுவாக கும்பகர்ணன் உணவு கொள்கிறான். 600 சகடத்து அலிசிலும் 100 குடங்களும் நெஞ்சினான். ஏறுகின்ற பசியை எழுப்பினான், சீறுகின்ற முகத்தில் செங்கனான் என்று நிறைய சாப்பிட்டான். கும்பகர்ணன் மலை போன்ற தோற்றத்தினுடைய, எனவே உடல் கிடந்து உம்பர்க்கும் ஊற்று உயிர் குடல் கிடந்து அடங்கா நெடும் கோலினான். கடல் கிடந்தது நின்றதன் மேல் கடல் வட கடுங்கனல் போல் மயிர் பங்கியான் என்று சொல்லி ஒவ்வொன்றாக வர்ணிக்கிறான். இங்கே அவன் பாம்பு உறங்கும் பரல் செவி பாழியான் என்று சொல்லுகிறார்கள். படலா முகாக்னி போல இருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். மெதுவாக ராவனுடைய மாளிகைக்கு வருகிறான். நிலை கிடந்த நெடும் மதில் கோபுர தலை கிடந்த இலங்கையரண்மலை கொலை கிடந்ததில் கும்ப கருணனூர் மலை கிடந்தது போல வணங்கினான். ஒரு மலை கீழே விழுந்து வணங்குவது போல வணங்கினானாம் கும்பகர்ணன். ராவணனை வணங்குகிறான். தம்பியை தழுவி அவனும் மீண்டும் உணவளித்து போர்க்கோலம் செய்கிறான். வீடமிழுந்தது போல் நெடுவிண்ணினை தொட உயர்ந்தவன் மார்பிடை சுற்றினான். இடவம் ஒன்றும் எதிர் நான்கு தோல் கடவுள் இந்த கவசமும் கட்டினான். அழகாக அண்ணனே தம்பிக்கு அலங்காரம் செய்து விடுகிறான். கேட்கிறான், என்ன காரணத்தால் ஆயத்தம் யாவையும்
அன்ன காலையில் ஆயத்த மாலையும் என்ன காரணத்தால் என்று இயம்பினான். நீ போருக்கு செல்ல வேண்டும், ராமனும் லக்ஷ்மணனும் படைகளோடு காத்திருக்கிறார்கள், போருக்கு செல். கும்பகர்ணன் அறிவுரை கூறுகிறான் ராவணனுக்கு. அனதோ விஞ்சமம் அழகில் கற்புடை ஜானகி துயரி நம் தவிர்ந்ததில்லையோ, வனமும் வையமும் வளர்ந்தவான் புகழ் போனதோ புகுந்ததோ போன்றும் காலமே. சண்டை முடிந்து விட்டதா, சீதையை விடுவிக்கப்பட்டாளா, கிட்டியதோ செருக்கிழர் பொன் சீதையை சுட்டியதோ முனம் சொன்ன சொற்களால் கிட்டியும் விடமன்ன கற்பில் செல்வியை விட்டிலையோ. இது விதியோ வன்மையே, தன்னிலே நஞ்சு உடைய பாம்பு கிட்டியின் விடம். இன்னும் நீ சீதையை விடவில்லையா? ஓ, அவளை அடைய நினைக்கிறாயா? முடியாது. கல்லலாம் உலகினை வரம்பு கட்டவும் சொல்லலாம், பெருவலி ராமன் தோள்களை வெல்லலாம் என்பது சீதை மேனியை புல்லலாம் என்பது போல் என்னாக பேசுகிறார். இந்த உலகுக்கே நீங்கள் எல்லை கட்டினாலும் கட்டலாம், ராமனை வென்றாலும் வெல்லலாம், சீதை மேனியை தொட முடியாது. புலத்தியன் வழிவந்த பொய்யர் குலத்து இயல்பு அழிந்ததே என்கிறான். தையலை விட்டவன் சரணம் தாழ்ந்தினின் ஐயரு தம்பியோடு அளவுலா முதல் உயிர்த்தினம் அன்றை நின் உளவு வேறோ செய்தியிடம் மன்னது தெரிய கேட்டியால் எல்லா படையும் திரட்டிக் கொண்டு சண்டை போடு, தேம்பாடு தேம்பி அழும் குழந்தை நொண்டி என்றான் பாரு. ராவணன் சொல்லுகிறான், எனக்கு நீ அறிவுரை கூறாதே, உறங்குடி போய் போய் தூங்குடா. என்னை ராமனிடத்திலே சரணமடைய சொல்லுகிறாயா? உன்னுடைய உம்பிக்கும் உனக்குமே கடன் யான் அது புடிகிலேன் எழுக போக என்ற. எதிரியை வணங்குவது எனக்கு பிடிக்காது, நீ வேண்டுமானால் செல். இப்படி சொன்ன உடனே கும்பகர்ணன் வேறு வழி இல்லாமல், அண்ணா என் மனதிலே தோன்றியதை சொன்னேன், இப்போது நான் சண்டைக்கு செல்கிறேன் என்கிறார். அப்பொழுது கும்பகர்ணன் உருக்கமாக பேசுகிறார், நாம் ஒன்றை அழகாக புரிந்து கொள்ள வேண்டும், ராமாயணம் மிகச்சிறந்த காவியம். அயோத்தியிலே ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகன் நான்கு தம்பியர்கள். சாதாரண தர்மம் என்றும் விசேஷ தர்மம் என்றும் உயர்ந்த தர்மம் என்றும் மிக உயர்ந்த தர்மம் என்றும் சொல்லுகிறார்கள். அப்படி சாதாரண தர்மத்தை ராமன் காட்டினானாம். பெரியவர்களை மதித்தல், பெற்றோர் கடிபணிதல், வாய்மை காத்தல், குருக்களை வணங்குதல், சகோதர பாசம், சொன்ன சொல் மறவாமை, நன்றி காட்டுதல், அடைக்கலம் வந்தவரை ஏற்றுக்கொள்ளுதல், இப்படியெல்லாம் சாதாரண தர்மம். லக்ஷ்மணன் ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வழிவிழா அடிமை என்று அது எம்பெருமானுக்கே தொண்டு செய்த அற்று தீர்தல். அடுத்து பரதன் எம்பெருமானுடைய திருவடியை வணங்குதல், பாதுகா சேவனம். அடுத்து சத்ருபுனன் பாதுகையை எவர் வணங்குகிறார்களோ அவரை வணங்குதல், அவருக்கு தொண்டு செய்தல். இப்படி அருமையான நான்கு வழிகளை அயோத்தியிலே தம்பிமார்கள் சகோதரர்கள் காட்டுகிறார்கள். இங்கே இலங்கையிலும் ஒரு அற்புதமான காட்சியை நமக்கு இங்கே தந்திருக்கிறார்கள். ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன். இது சொல்லும்பொழுது ராவணன் ராஜச குணமாகவும், கும்பகர்ணன் தாமச குணமாகவும், விபீஷணன் சத்துவ குணமாகவும் சொல்லுகிறார். காரணம், அவர்கள் வரம் கேட்ட பொழுதே உண்வாட உண்ணாது, உயிர்காவலிட்டு உடலில் பிரியா புலனைந்து நொந்து தான் வாட வாட தவம் செய்த போதே, மனிதனித்தவர் வேறு யாராலும் கொல்லப்பட கூடாது என்று கேட்டான் ராவணன். ஏனென்றால் மனிதனை கேவலமாக நினைத்தார். கும்பகர்ணன்
கும்பகர்ணன் கவுன் செய்தான். பிரம்மிடத்திலே வேண்டும் பொழுது என்ன கேட்க நினைத்தானா, உலகத்திலே வேறு தெய்வம் இருக்கக்கூடாது, என்னை தவிர வேறு தெய்வம் இருக்கக்கூடாது என்று கேட்க ஆசைப்பட்டான். அது வடமொழியிலே நித்தேவத்வம் என்று கேட்க வேண்டும், அவன் கேட்டிருக்க வேண்டும். ஆனால் நித்ராவத்வம் என்று கேட்டானாம். கொஞ்சம் அந்த நாக்கிலே வேண்டுமென்றே அவனை உளர வைத்து ஊடினாலும் உறங்கக்கூடிய தூக்கத்தை பெற்றுவிட்டான். அடுத்தது விபீஷணன். விபீஷணன் விஷ்ணு பக்தியை கேட்டான். நின்னையே காண்வேண்டி நீ செல்வம் என்றால்தான் தன்னையே காண்வேண்டும். மாயத்தால் என்றெல்லாம் பேசுவார்கள், நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டும் என்பார்கள். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வடிவில அடிமை செய்ய வேண்டும். திருக்குறள் அருவி திருவேங்கடத்து எழுகொள் ஜோதி எந்தை தந்தை தந்தைக்கே என்று எம்பெருமானுக்கு குற்றோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்சைவோம் என்று அப்படிப்பட்ட விஷ்ணு பக்தியை கேட்டானாம். அடுத்து முயன்றாலும் ஆகுநாள் என்று எடுத்த கருமங்களாக என்பதனாலே காலம் வர வேண்டும் காத்திருந்தான் வீடன். அது அனுமன் உருவிலே வந்து லங்கையை அழித்து மங்களாலோசனை செய்யும் பொழுது அப்பொழுது ராவணிடத்திலே கருத்து மாறுபட்டு அங்கிருந்து கிளம்பி எம்பெருமான் திருவடி அடைகிறான். ஏற்கனவே பார்த்தோம். ஆனால் வீடனனை விட கும்பகர்ணன் மிகச்சிறப்பாக தன்னுடைய பணியை செய்திருக்கிறார். வீடனன் அண்ணனை விட்டு ஒதுங்கிவிட்டால் இதை சிலர் குற்றம் சொல்லுகிறார். ஆனால் கும்பகர்ணன் அண்ணனோடு இருந்தே அவனுக்கு நல் புத்தி சொன்னான். கும்பகர்ணனைப் போல சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருவால் கோடாமை சான்றோர் கணி என்று சொல்லுவார்கள். மிகச்சிறந்த முறையிலே அவன் தன்னை அமைத்துக் கொண்டிருக்கிறான் அரக்கனானாலும். கும்பகர்ணன் எப்பொழுதும் தூங்கிக் கொண்டிருப்பான். கும்பகர்ணன் உறங்கவில்லை என்று நான் ஒரு கட்டுரை எழுதினேன். நாளைக்கும் தலைப்பே கும்பகர்ணன் உறங்கவில்லை என்பதுதான். கும்பகர்ணன் தூங்கிக் கொண்டிருந்தான், ராவணன் விழித்துக் கொண்டிருந்தான். ராவணன் பத்து தலை உடையவன், பற்றுகளை உடையவன். பத்து தலை என்றால் இருபது கண்களை உடையவன். இருபது கண்களை உடையவன் தூங்கிக் கொண்டிருக்கிறான். இரண்டு கண்களை உடைய கும்பகர்ணன் தூங்கிக் கொண்டிருந்தாலும் விழித்துக் கொண்டிருந்தான். என்ன பொருள்? அவன் தூங்கிக் கொண்டிருந்தாலும் அவனுடைய ஆத்மா, அவனுடைய சத்தியம், அவனுடைய ஆத்மாவின் குரல், கான்சியஸ் என்று சொல்வார்கள், இன்னர் கான்சியஸ், அது விழித்துக் கொண்டிருந்தது. தன் உடம்பு ராவணனுக்கு சொந்தம் என்று நினைத்தான். ஏனென்றால் அவன் எந்த வேலையும் செய்வது கிடையாது. ஆறு மாதம் உறங்குவானாம், ஒரு சில நாட்கள் விழித்திருப்பான், மறுபடியும் உறங்குவான். விழித்திருக்கும் போது அவனுக்கு உணவு தருவார்களாம். இப்படி தன்னை வளர்த்தது தமையன் என்பதனாலே உடல் தமையனுக்கு சொந்தம் என்று எண்ணினான். ஆனால் அந்த ஆத்மா தர்மத்தை நியாயத்தை சொல்ல வேண்டும் என்பதனாலே உண்மையை சொல்லி நன்மையை சொல்லி மேன்மையை சொல்லி தத்துவ இத புருஷார்த்தம் என்று சொல்லுவார்கள். ராவனை விழிக்க வைக்க பார்த்தான், அவன் விழித்துக் கொள்ளவில்லை. ஆனால் அதே சமயத்திலே இறுதி வரை ராவணனோடு இருந்தே தன் உயிரை கொடுக்கிறான். இதை நாளையும் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்று இங்கே கும்பகர்ணன் ராவணத்திலே வர ராவணன் தன் கையினாலேயே கும்பகர்ணனுக்கு கவசங்கள் பூட்டி மகுடம் அணிவித்து தேரிலே அமர வைத்து சண்டைக்கு அனுப்புகிறார். தருக என் தேர்ப்படை சாற்று என் கூற்றையும் வதுகமும் வானமும் மண்ணும் மற்றவும் இருகை இவன் சிறுவரோடு ஒன்று என்னோடும் பொருகவும் போதன போதல் மேயினார். சண்டைக்கு கிளம்புகிறார். கோபமாக ராவணன் தருகையின் தேர்ப்படை சாற்று என் கூற்றையும் வருகமும் வானமும் மண்ணும் மற்றவும் இருகைவன் சிறுவரோடு ஒன்று என்னோடும் பொருக அவன் போலன போதல் மேயின. வணங்குவதாயிருந்தால் நீ சென்று விடு, போரிடுவதாயிருந்தால் என்னுடன் வந்து போரிடு என்று சொல்லி
ராவணன் கிளம்பும் பொழுது கும்பகர்ணன் காலிலே விழுகிறான். இது பொருத்தி தன் அது கண்டு அவன் தம்பியானவள் பொன்னடி வணங்கி நீ பொருத்தியாலென வல்லெடும் சூலத்தை வளர்த்து வாங்கினான். இன்னும் ஒன்று உரை உள்ளது என்ன கூறின அன்னது கண்டவன் தம்பியானவன் பொன்னடி வணங்கி பொருத்தியால் என வல்நெடும் சோளத்தை வளர்த்து வங்கினான். இன்னும் ஒன்று உரை உள்ளது என்ன கூறின. சண்டைக்கு கிளம்பி விட்டான். ஆனாலும் இனிமேல் மீண்டும் ராவணனை பார்க்க முடியாது. அவனுக்கு தெரிந்து விட்டான் தான் சண்டைக்கு போனால் திரும்பி வரமாட்டான், இறந்து போவான். ஏனென்றால் வீரமுடையவன், செய் அல்லது செத்துமடி, டூ ஆர் டை. ஆகினாலே சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய நேரத்திலே சொல்ல வேண்டிய முறையிலே சொல்லுகிறான். என்று இவன் வருவன் என்று உரைக்கிலே விதி நின்றது பிடி பிடித்து உந்துகின்றது. வென்று இவன் வருவன் என்று உரைக்கிலே அண்ணா என் மனம் சொல்லுகிறது நான் உண்மையாக சண்டை போடுவேன், போலித்தனம் செய்ய மாட்டேன், ஆனால் நிச்சயமாக திரும்பி நான் வரமாட்டேன் என்று நினைக்கிறேன். வென்றி இவன் வருவன் என்று உரைக்கிலே அப்படியாக ஏன் செல்கிறேன் தெரியுமா? வீதி தூங்கிக் கொண்டிருந்த என்னை எழுப்பி அலங்கரிக்கப்பட்டு நான் சண்டைக்கு செல்லுகிறேன். விதி பிடல் பிடித்து உந்த நின்றது பொன்றுவன் பொன்றினால் பொலன் கொள்தேளியை நன்றென நாயக விடுதி நன்றரோ. ஒருவேளை நான் இறந்து விட்டால் அண்ணா நீயும் இறந்து போகாதே, என்னை வெல்பவும் நிச்சயம் வெல்வான். அப்படினாலே நான் வெற்றியோடு வந்தால் ஒருவேளை சீதையை அடைந்தால் நீ அடையலாம், ஆனால் நான் தோற்றுவிட்டால் நிச்சயமாக உனக்கு சீதை கிடைக்க மாட்டாள். எனவே சீதையை விட்டுவிட்டு ஆட்சியை நிலைப்படுத்திக் கொள்வேன். இந்திரன் பகைகனோ ராமன் தம்பி கை மந்திர அம்பினால் மடிதல் வாய்மைய தந்திரம் கத்துரு சாம்பல் பின்னரும் அந்தரம் உணர்ந்து உனக்கு உருவது ஆற்றுவ. அறிவுடையார் ஆவது அறிவார். ஏதோ இந்திரஜித்தை நம்பிக்கொண்டிருக்கிறாய். இந்திரோ இந்திரஜித்தும் இந்த போரிலே நிச்சயமாக இறந்து விடுவான். இந்திரன் பகைகனோ ராமன் தம்பி கை மந்திரம்பினால் மடிதல் வாய்மைய. கவனிக்க வேண்டும், கவனிக்க வேண்டும். கம்ப காவியம் என்பது ஆழத்திலே போக போக கடலிலே மேலோட்டமாக காற்று வாங்கலாம், கடலிலே கடல் நீரை காய்ச்சினால் உப்பு எடுக்கலாம், கடலிலே கொஞ்சம் ஆழமாக போய் மூச்சு அடக்கினால் முத்து எடுக்கலாம். அது மாதிரி கம்பராமாயணம் வெறும் பொழுதுபோக்கு காவியம் அல்ல, பழுது நீக்கும் காவியம். ஆஞ்சநேயன் லங்கைக்கு வந்த பொழுது இந்திரஜித்தை பார்க்கிறான். அவன் உள்ளுணர்வு சொல்லுகிறது இவனுக்கும் லக்ஷ்மணுக்கும் போர் இருக்கும் என்று. அதுபோல தூங்கி கிடந்த கும்பகர்ணன் திராவிடத்திலே சொல்லுகிறான், இந்திரஜித் இருக்கிறானே இந்திரன் பகைகளும் எப்படி இருப்பான் தெரியுமா? ராமன் தம் கை மந்திர அம்பினால் மடிதல் வாய்மைய. இந்திரஜித்தனும் ராமனுடைய தம்பியாக லக்ஷ்மண் கை மந்திர அம்பினாலே, அதுவும் மந்திர அம்பினால் என்கிறான். என்ன அழகான கருத்து தெரியுமா? ஏனென்றால் பின்னாலே பார்க்க போகிறோம், இந்திரஜித்தை லக்ஷ்மணாலே கொல்ல முடியவில்லை. நிகும்பலை யாகம் செய்து ஒன்ற இடத்திலே தடுத்து இந்திரஜித்தோடு போர் புரிகிறான் இலக்குவன். எத்தனையோ அத்திரங்கள் விஸ்வாமித்திரன் தந்தது, அகத்தியர் தந்தது, எதுவும் பலிக்கவில்லை. கடைசியாக அவனே ஒரு மந்திரத்தை உண்டாக்கிக் கொள்கிறான். என்னுடைய அண்ணா உண்மையானவனானால், என்னுடைய அண்ணா நேர்மையானவரானால், என்னுடைய அண்ணா அறம் திரளாதவளானால் இந்த அம்பு செல்லட்டும் என்று சொல்லி அவனே ஒரு மந்திரத்தை உருவாக்குகிறான் என்று சொன்னால், இங்கே மந்திர
அம்பினால் என்ன அழகான வார்த்தை, மடிதல் வாய்மையா தந்திரம் கற்றுரு சம்பல் பின்னரும் அந்தன உணர்ந்து உனக்கு உருவ விளாற்றுவாய். எனவே உன்னுடைய தந்திரங்கள் எல்லாம் காற்றிலே சாம்பல் போல ஓடிவிடும். ஆகையினாலே என்னை வென்றுணரெனில் இலங்கை காதல உண்மையிலிருந்து உயருதல் உண்மையாதல. என்னை வென்றுளரெனில், என்னை வென்று விட்டார்களானால் இலங்கை காவல உண்மை வென்று உயருதல் உண்மை. என்னை அவர்கள் வென்று விட்டார்கள் என்றால் நிச்சயம் உன்னையும் வெல்வார்கள், சந்தேகமில்லை. பின்னை நின்று எண்ணுதல் பிழை அப்பெய்வளை தன்னை நன்றி அளிப்பது தவத்தின் பாலரே. கும்பகர்ணன் தெளிவாக பேசுகிறான், இறுதியாக சொல்லுகிறான், ராவணி உற்று உற்று பார்க்கிறான். பார்க்க பொழுது அவனுக்கு இவ்வளவு பேசிவிட்டோமே தவறோ என்று நினைக்கிறான், அண்ணனாயிற்றே என்று நினைக்கிறான். எனவே தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்து விட்டேன் என்று திருமங்கை ஆழ்வார் சொல்வது போல இதுவரை நான் உங்களுக்கு எத்தனையோ தவறுகள் செய்திருப்பேன் அண்ணா, அதை பொறுத்துக் கொள்ளுங்கள். இற்றை நாள் வரை முதல் யான் முன் செய்தன் குற்றமோ உலகனில் பொருத்தி கொற்றவே. இற்றை நாள் வரை முதல் யான் முன் செய்தன குற்றமும் உலகனில் பொருத்தி கொற்றவே. அற்றதால் முகத்தினில் விழித்தல் ஆரிய பெற்றன விடையன பெயர் போயின. கும்பகர்ணன் சண்டைக்கு கிளம்புகிறான், கும்பகர்ணோடு பெரிய படை செல்லுகிறது. அவ்வழி ராவணன் அனைத்து நாட்டமோ செவ்வழி நீரொடும் குருதி தெக்கினான். ராவணன் அவனும் உணர்ச்சி உள்ளவன் தானே, நல்ல ரசிகன் அல்லவா ராவணன், இணைக்குடியுள்ள வேந்தல்லவா ராவணன். அவனும் அழுகிறான், ராவணன் அனித்து நாட்டமோ 20 கண்களும் அடிகளோ செவ்வழி நீரோடும் குருதி தேக்கினான். இவ்வழியோர்களும் இறங்கி ஏங்கின, இவ்வழி அவனும் போய் வாயில் எழுதின. எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்கிறார்களாம், இரும்படை அடிப்பெடுத்தேற்றி ஏறுக பெரும் படையில் அவளோடு என்று பேச்சினால் வரும் படை வந்தது வானுலோகம் சுரும்படை மலர் முடி துளி தூர்க்கவே. படைகளெல்லாம் செல்லுகின்றன, தேர்கொடியான பதாகை சேனுரு தார்கொடி என்று இவை தலைந்து விங்குவ போர்க்கொடு தூளி போய் குறக்கம் பண்புற ஆர்ப்பன துடைப்பன போன்று ஆடுவே. தேர் சேல என்னென்ன செல்கிறது என்று அற்புதமா கும்பகர்ணோடு படைகள் செல்லுகின்றன, அழகாக பேசுகிறான் கம்பன். தேர் சேல கரி சேல நெருக்கிதும் முக கார் சேல தேர் சேல புறவி கால் சேல பார் சேல கடை சேல சென்ற தானையும் பார் சேல கரிதன விசும்பில் பாய்ந்தத தேர் சில கரி சில நெருக்கி சம்முக கார் சில தேர் சில தேர் என்று இரண்டு தடவை வருகிறது. இங்கே அழகான இலக்கங்களை பெரியவர்கள் இங்கே தருகிறார்கள். முன் செல்லுகின்ற படை பாதுகாப்பு படை, அப்படியாக தேர்ப்படை குதிரைப்படை யானைப்படை காலாட்படை எல்லாம் செல்லுகின்றன. பார்சல கரிதன விசும்பில் பண்டத, இப்படியாக கும்பகர்ணன் சண்டைக்கு கிளம்புகிறான். நாளைய தினம் கும்பகர்ணன் உறங்கவில்லை என்ற தலைப்பிலே தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமமழிந்து தெளிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை புன்மையை நாவும் புகன்றிடுமோ தேனமர் பொய்யையில் மீனினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூண்டிடவே
வானவர் கை தொட வண்டி நமாத்தெழவாய் தொலிசு வகுடாரண்யமே மங்களாசாசன பிரேமதாச்சாரிய புரோகணி சர்வைசபூரைராச்சாரியை கத்ருதாயா சுமங்கலம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.